ஐயோ இது நம்ம காரா? ஐயோ ஐயோ நான் என்ன செய்வே, யாரு போச்சு? ரெண்டு மணி நேரத்துக்கு நமக்குதான் நம்பறதான் நம்ம ஜாலியா சுத்திட்டு இருக்கிறோம். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கனவு, கனவு வந்து நமக்கு நிறைவேறினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ இந்த கார் நீங்க பார்த்துருப்பீங்க, இதோட இப்போ ஃபியூச்சர்ஸ்லாம் நாங்கள் சொல்றோம். ஸோ இந்த கார் வந்து மொத்தமாக எத்தனை ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 ஃபீட்டுக்கு மேலே. இது வந்து எப்போ உள்ள அம்மர்னா 2011 வாங்கப்பட்ட அம்மர். இப்போவே இதோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 2.5 கோடிக்கு மேலே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இப்போ எவ்வளோ இருக்கும் இதோட ரேட்? இப்போ ஒரு 5-6 கோடி ரூபா, 7 கோடி ரூபா இருக்கும். அப்போ நம்ம 5 கோடி ரூபா காரில் பயணிக்கிறோம். ஆமாம், எத்தனைன்னு? நார்மல் பெட்ரோல் இல்லையா, ஸ்பீட் பெட்ரோல் இருக்குல்ல, ஸோ அந்த பெட்ரோல் தான் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கார்கள் இங்கே வச்சிருக்கிறது இந்த ராஜாக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ஷேக்ஸு ராஜாக்கள் அவங்க மட்டும்தான் இந்த கார்ஸ் நிறையா இங்கே யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, ஆனால் டயரை பார்க்கறதுக்கே எவ்வளோ பெருசு இருப்பார். லாரி டயர் இவ்வளோ பெருசு இருக்குப்பா டயர். இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது. என் கை இந்தோ 1-2 ஜான் இருக்கு ஒரு டயர். உள்ளன்னா நமக்கு ஒரே ஒரு இது மட்டும்தான், ஏறி நம்ம நின்றுலாம் நம்ம ட்ராவல் பண்ண முடியாது. நம்ம பஸ் மாதிரி கொஞ்சம் அப்படி குனிஞ்ச மேனிக்க தான் ட்ராவல் பண்ண முடியும். இதோட மைலேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மிரண்டுருவீங்க. 3 கிலோமீட்டர் ஒரு லிட்டர் நீங்கள் போட்டிங்கன்னா 3 கிலோமீட்டர் மைலேஜ் தரும். ஆனால் இந்த மாதிரி கார் வச்சுருக்கவங்களாம் மைலேஜ் ஏன் நினச்சி பார்க்க போகிறாங்க? அப்பா 5 கோடி ரூபா போட்டு கார் வாங்கினவங்களுக்கு 3 கிலோமீட்டர் போனா என்ன, 300 மீட்டர் போனா என்ன? ஒன்று இங்கே வந்து பெட்ரோல் விலையும் கம்மி தானே துபாயில். நம்ம விசாரிச்சோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபீல் பண்ணுற ஒரு டிரைவர் என்னங்க, ஃபர்ஸ்ட் வந்து 1 கிராமுக்கு இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 கிராம் ஆக்கிட்டாங்க, 60 ரூபா. அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் உள்ளே வந்தோன்னா நிறைய வெல்கம் ட்ரிங்க் அது இதெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. இன்னும் இது வந்து வெளிப்புற தோற்றம் தான், உள்ளுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நாங்கள் உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறோம், ஓகேவா? ஆனால் உள்ளே வந்து ஒரு மாதிரி பார்ட்டி பண்ணலாம், அந்த அளவுக்கு ஃபுல் செட்டப் கண்ணை பற்றியா அல்ல. நீங்கள் என்ன பார்த்தீங்களா, அழுவு வந்துருச்சுப்பா அந்த கார்லாம் பார்த்தோன்னே. இந்த கார்லாம் தொடங்கி விட்டால் கூட நான் ஃபுல்லாக தொடப்பீங்க. அவன் வெளில இந்த காரை தொடச்சு ஃபுல்லாக போகிறோம். I need a drink. Wait. Hey, you bearer varada, poi drink eduthu va. I am not bearer. I am GTA man. GTA man. Yes. Please get out from the room. No, this is not room. This is luxurious car. Luxurious car. Yes. In the car. Yes, but it looks like a ship. We are looking like cheap. Oh, please. Okay. Now we are doing international vlogs, so please talk in English because this car is so much value. கீழே சப்டைட்டில் போட்டுப்பாங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அதெல்லாம் பார்த்துட்டுங்க. அண்ட் ரொம்ப பெருமையாக இருக்கு ஒரு மாதிரி. இந்த கார் வந்து ஒரு கனவு கார் எங்களுக்கு, அம்மர் அப்படின்றத நாங்கள் ரோட்டில் போனாலே அப்படி பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு காரில், அதுவும் துபாயில் வேற லெவல் லிமோ பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு 20 மீட்டருக்கு இருக்குது கார். திரும்பி பார்த்தோம்னா அவ்வளோ தூரத்தில் இருக்கு. ஒரு பெரிய பஸ்ஸில் முன்னாடி நம்ம உட்காந்து பின்னாடி யார்ட்டே பேசி போகிற மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் இந்த லக்ஸரி இருக்குல்ல, அது வேற லெவல். அதுலேயும் துபாயில் இந்த மாதிரி ஒரு பெரிய காரில் ஒரு பணக்காரர், கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கு ரெண்டு அவருக்கு நாங்கள் பணக்காரனா இருக்கிறது பயங்கர பெருமையாக இருக்கு. ரெண்டு அவர் பணக்காரன், வெளியிலலாம் பார்த்தா ஹைட்டு ஹைட்டான பில்டிங்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதில் இருக்கணும் போது, ஆனால் இங்கே பாருங்க, நம்ம ஷூ போட்டு காலை வச்சா கூட யாருமே கேட்க மாட்டாங்க. எச்சு துப்புறாலும் யாரும் கேட்க மாட்டாங்கன்னா நம்ம போவோம். சர்க்கார் படத்துல தளபதி விஜய் இப்படி இருப்பாரு, சுத்தி இத்தனை பொண்ணுங்க சாங்ல இது வரும். இருக்கு, அது மட்டும் இல்ல, பயங்கரமா இருக்கு உண்மையிலே. சூப்பரான ஒரு லக்ஸரியான ஒரு கார். ஸோ நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணிட்டீங்கன்னா இதை ஒரு தடவை உங்களால் முடிஞ்சது அப்படின்னா யூஸ் பண்ணிங்க. இதோட 2 ஹவர்ஸ்க்கான இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா 100 காசுக்கு. ஸோ இங்கேன்னு பார்த்தீங்கன்னா 900 1000 கிராம்ஸ் டோட்டலாக வந்து 1000 கிராம். நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அங்கே போவாங்க. நீங்கள் நல்லா ஹைட்டான டாலான பில்டிங்கில் அதில் உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா போகலாம். இது வந்து நீங்கள் 2 பேர் தான் 3 பேர் தான் போகணும் இல்லை, நீங்கள் ஒரு 5 பேர் 10 பேர்னா கூட தாராளமாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 பேருக்கு ஆளுக்கு 100 ரூபாய், ஆளுக்கு 1000 ரூபாய் ஷேர் பண்ணாலே வந்துடும். என்ன ஸ்கூல் டூர் போகிற மாதிரி ஷேர் பண்ணி பேசுறீங்க. ஆமாம்ப்பா, இந்த மாதிரி வண்டி எல்லாம் நீ பணக்கார, உங்களுக்கு கப்பல் இருக்கு, நீ போவ. இதை வாங்குறதுக்கே நான் எவ்வளோ பிச்சை எடுத்துன்னு உங்களுக்கு தான் தெரியும். பரம்பரை பிச்சைக்காரன் மிஞ்சிட்டானே ஐயா.